கடந்த சில நாட்களாகவே அந்த இந்திய சீன எல்லை பிரச்சனையாக இருக்கட்டும், கடந்த சில மாதங்களாகவே இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற கொரோனா வைரஸ் தாக்கம் இருக்கட்டும், பல்வேறு முக்கிய இந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகளை குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ராஷ்டிரிய பவனில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தை இன்று காலை சந்தித்து பேசியிருக்கிறார். பல்வேறு மிக முக்கியமான விவாதங்கள் நடந்திருக்க கூடும் என்றுதான் மத்திய அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுவாகவே கடந்த 3.5 மாதங்களுக்கு மேலாக இந்தியாவில் கொரோனா வைரஸ் காரணமாக பொது முடக்கங்களானது நீட்டிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாம் கட்ட ஊரடங்கு தளர்வானது அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இந்தியாவுடைய தற்போதைய நிலைமை என்ன என்பது குறித்து விளக்கி இருப்பார் என்று தகவல்களாக சொல்லப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. இருப்பினும் அங்கிருக்கக்கூடிய சில அதிகாரிகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய தகவல்படி இது முக்கியமாக இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது கருத்தாக இந்தியாவில் வருகின்ற ஆகஸ்ட் 15 தேதிக்குள் கொரோனா வேக்சின் ஆன்டிபயாட்டிக் மருந்து என்பது கண்டுபிடித்து விடக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பான பதிலுரைகளும் இதில் இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சர்வதேச அளவில் இந்த மருந்துக்கான வரவேற்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எவ்வாறு இந்த குறுகிய காலகட்டத்திற்குள் இந்தியாவால் அதனை கண்டுபிடித்து விட முடியுமா என்பது குறித்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில் அது குறித்தான ஒரு விரிவுரைகளும் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக கடந்த நேற்றைய தினம்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீன எல்லைக்கு சென்று, அதாவது இந்திய சீன எல்லை லடாக் பகுதிக்கு சென்று பார்வையிட்டார். தற்போது இந்திய சீன எல்லை பிரச்சனை என்பது வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா வரை பேசப்பட்டு வருகிறது. தென் சீன கடற்கரை பகுதியில் கூட அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல்கள் நிறுத்தப்பட்டு இந்தியாவிற்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம், ஆதரவுகளை அளிப்போம் என்று பல்வேறு சர்வதேச நாடுகளும் இந்தியாவிற்கு ஆதரவு குரல்கள் கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இது குறித்தான ஒரு முக்கிய பேச்சுவார்த்தைகளை எல்லாம் தன்னுடைய பார்வைகளின் போது ஏற்பட்ட அந்த அனுபவங்களை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி ராம்நாத் கோவிந்திடம் தெரிவித்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இதற்கு பின்புதான் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தெரிவிக்கப்படும். தற்போது நடப்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பொது பிரச்சனைகள் தொடர்பான ஆலோசனைகளும் ஈடுபட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த பொது முடக்க காலத்திற்கு பிறகு பிரதமர் மோடியும் ராம்நாத் கோவிந்த் அவர்களும் நேரடியாக சந்திப்பது இதுவே முதல் முறை. இதற்கு முன்பெல்லாம் இது போன்ற ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அந்த சமூக இடைவெளி காரணமாக வீடியோ கான்பரன்சிங் மூலம்தான் இருவருமே சந்தித்து பேசிக் கொள்வார்கள். தற்போதைய சூழ்நிலைகள் குறித்து விவாதித்துக் கொள்வது வழக்கம். நேரடியாக இன்று காலை சந்தித்து பேசியிருக்கிறார் என்பதை ராஷ்டிரிய பவன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள்.